Hi everyone, welcome to alonereact. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அரிகரன் சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து டீகோட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே, அவருக்காகவும் அதே தளபதி ஃபேன்ஸுக்காகவும், அதே ஒரு சினிமா ஃபேனாகவும் சரி, ஒரு லோகேஷ் கனகராஜ் ஃபேனாகவும் சரி, நான் இது பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லுக் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒண்ணு சொல்லிட்டே வரேன். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். வந்துருச்சு, இதுதான் செம்ம லுக்கு. ஆனா சத்தியமா சொல்லலாம், தளபதியோட லுக்கு வந்து வேற லெவலு. அதுவும் அந்த ஆக்ரோஷமா அடிக்கிற மாதிரி இருக்கு, செம்ம அந்த சுத்தியில ரத்தம் தெரிக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா, விஜய் சார் வந்து இந்த ஒரு பர்டிகுலரா இந்த ஒரு ஸ்டில்ல பாத்தீங்கன்னா சீனு, எனக்கு தெரிஞ்சு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்னா பாத்தீங்கன்னா ஒரு அதுக்காகவே தனியா போட்டோஷூட் மாதிரி பண்ணுவாங்க, பண்ணி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் விடுவாங்க. முத முறையா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு லைவ் ஒரு ஆக்ஷன் சீன்ல இருக்கும் போது ஒரு ஸ்டில்ல வந்து நமக்காக விட்டுருக்காங்க. ஓகே, அதுவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவரோட வாய்ஸ் பார்த்தா அது வந்து ஒரு ஏஜான நம்ம பாட்டிலனா பார்த்துருப்போம், அந்த பாட்டில் பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெடுக்கு ஒரு கிளைமேக்ஸில் வர ஃபைட்டா இல்லை இன்ட்ரோல் பிளாக்ல வர ஃபைட்டான்னு தெரியல. எனக்கு தான் இன்ட்ரோல் பிளாக்ல வர ஃபைட்டாக தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பல்லு எகிருதா, ரெண்டு பல்லு அப்படியே பறக்குது அடிக்கிறல்ல. இங்கே ஒருத்தருக்கு கை மட்டும் தெரியுது, யாருன்னு தெரியல, கை மட்டும் தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா பின்னாடி அயனா இருக்கு. நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா சிங்கத்தை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. இது வந்து அப்படியே உல்ட்டாவா இருக்கு, ஒரு அயனா அதாவது கழுதை புலியா, கழுதை புலி அதுதான் இருக்கு. அந்த லியோ லோகோ வர பிளட்ல இருக்கு. அடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நார்மல், நான் சொன்னது வந்து ஒரு நார்மல் இந்த ஒரு இதுல இருந்து ஒரு டீகோட் பண்ணுவோம். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து போயிடுவோம். ஓகேவா, நெகட்டிவ் மீன்ஸ் நெகட்டிவ் கிடையாது, நிறைய பேர் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்னென்ன பேசுறாங்க நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஐனா நிக்குதா, அந்த ஐனியாவை பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் சாருக்கு பின்னாடி தான் நிற்குது, கையில் ஒரு சுத்தியோட நிற்கிறாரு. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கேம் ஆஃப் தோன்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. கேம் ஆஃப் தோன்ல ஒரு வந்து ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பண்ணி இதேமாரி வந்து பாருங்க, அந்த ஃபோட்டோ கொடுக்கணும்னா அந்த வால் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனாய் நிற்கும். ஓகேவா, பனி பிரதேசத்தில் இருக்க ஒரு ஓனாய், அது அதை ரெஃபராக வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்னோ, ஆமா எஸ், அவர் ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து சரியா வாயில நுழையில, அக்கேன் டெர்க்கே ஐயோ ஏதோ வருதே, அக்கே டெர்க்கே ஏதோ ஒன்று ஏதோ. ஆனால் அந்த கேரக்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்னோ. ஓகேவா, அந்த கேம் ஆஃப் ஸ்டோன்ல அவர் தான் பண்ணியிருக்காரு, அதான் காப்பி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இருக்காது, இது வந்து சும்மா வந்து இது வந்து கதைக்காக கதைக்கு கேட்டிருக்கோம். ஆல்ரெடி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு சிங்க கதை ஒன்று சொல்லியிருப்பாரு, எல்லா மோஸ்ட்ல நிறைய பாத்திருப்பீங்க ஒரு ஸ்டோரி. இது மாதிரி ஒரு வயசான சிங்கத்தை வந்து ஒரு நாலஞ்சு கழுத புலி இது மாதிரி ஓனாயி வந்து சுத்து போடுதுன்னா அது வந்து சர்க்கஸ் கதை அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, நிறைய சொல்லிட்டு இருப்பாரு. இது மாதிரி வந்து சுத்து போடுறதுனால நான் ஒன்றும் விழுந்துட மாட்டேன், நீ என்ன நினைச்சாலும் நானும் ஒரு சிங்கம் தான் அப்படின்னு சொன்னு பாக்குற ஒரு பார்வையே ஒரு கதை சொல்லணுவாரு. ஓகேவா, அதுதான் வந்து எனக்கு இங்க எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து பல்லு எகிருது இல்ல, இந்த பல்லு நீங்க இந்த பல்லு நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு மனுஷன் பல்லுதான். ஆனா என்ன கதைனா, இந்த கதை வந்து லியோ கதை வந்து பாத்தீங்கன்னா கைதிக்கு முன்னாடி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கைதிக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்சியு ஆரம்பிச்சு, இது எல்சியுவா இருந்தால் ஓகேவா, இந்த லியோ மூவி வந்து பாத்தீங்கன்னா கைதிக்கு முன்னாடி நடக்கிற கதையா தான் இருக்கும். ஓகேவா, நீங்க அந்த பல்லு எகிறது இல்லை, அந்த பல்லு யார் கூட எனக்கு கம்பேர் பண்ணி நான் பாக்குறேன்னா ரெண்டு பல்லு, விஜய் சேதுபதி சார் சந்தனம் சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல பண்ணிருப்பாப்புல, பங்கமா வேற லெவல் பண்ணிருப்பாப்புல விஜய் சேதுபதி அந்த ஆக்டிங்ல. அவரோட ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக்க பத்தின ஒரு வந்து ரெஃபர் பண்ணி ஒரு பாம்பு என்னென்ன பண்ணும் அதுக்கான ரெஃபர் தான் ஃபுல்லா இருக்கும். அவர் பண்ற அந்த பல்லு இப்படி பண்றது, அவர் பேசுற விதங்கள், நடந்துக்கிற விதம் லரியா பாத்தீங்கன்னா எல்லாமே பாம்புக்கு சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். ஓகேவா, ஐயோ டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த வீடியோலயே காமிச்சு தலையை வெட்டுற மாதிரி. ஓகேவா, அது வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லியோ கதை அது மாதிரி முன்னாடி நடந்துக்கிற தெரிஞ்சிருந்தா நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, விக்ரம் படத்துல வந்து விஜய் சேதுபதி சாரோட பல்லு வந்து ரெண்டு பல்லு இருக்காது, அந்த ரெண்டு பல்லும் பாத்தீங்கன்னா கோல்டுலயே ஏதோ செஞ்சு வச்சிருப்பாரு அவரு கோல்டுல. எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் சேதுபதி சார் வந்திருக்கலாம், அப்படி வந்து அந்த பல்லு அந்த எகிர்ன விதம் வந்து நான் வந்து ஏன் இப்படி சொல்றேன், உடனே ஒரு கட்டுக்கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க வந்து லோகேஷ் கனகராஜோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம அது மாதிரி டைலாக் ரைட்டர் நம்ம ரத்னகுமார், மேயாதமான ஆடை மூவினா எடுத்த டைரக்டர் ரத்னகுமார், அவர் வந்து ஆல்ரெடி வந்து பழைய போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு லியோ ஷூட்டிங் அப்போ காஷ்மீர்ல, நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஸ்டில்லு தான். அந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி யாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி சார் ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு, ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சுல போட்டிருப்பாரு, ஒரு கண்ணாடி மட்டும் உடஞ்சிரும். அது வந்து சத்யராஜ் அந்த படத்துல பண்ணிருப்பாப்புல, பழைய விக்ரம்ல வந்து சத்யராஜ் ஒரு கண்ணாடி தள்ளி விடுவாப்புல, இப்படி அந்த ரெஃபரன் இதை கொண்டு வந்தாங்க. அந்த கண்ணாடியை வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு லீடு குத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுமாதிரி ரத்னகுமார் வந்து அந்த இதை வச்சு போட்டோனா போடும்போது எனக்கு வந்து சந்தேகமா, ஒருவேளை சந்தனம் ஒருவேளை விஜய் சேதுபதி வராரோ அப்படின்னு நான் நினைச்சேன்.
அதான் என்னடா அது விஜய் சொல்லி கண்டிப்பா வந்து கதை வந்து முன்னாடி நடக்கிற கதையா தான் இருக்கும், விக்ரமுக்கு கைதிக்குனா முன்னாடி நடக்கிற கதையா தான் இருக்கும். எனக்கு அந்த ரெண்டு பள்ளி எகிறது தெரியுமா, கண்டிப்பா விஜய் சதுபதியா தான் இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி வச்சு நான் என்னோட லிங்க் படி பாத்தீங்கன்னா அந்த இதுவா தான் இருக்கு, எனக்கு விஜய் சதுபதியா தான் இருக்கும். அந்த கைகினா பாக்கும்போது கொஞ்சம் லைட்டா இதுவா தான் தெரியுது, எங்க விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி கேங் தான் வந்து இந்த காஷ்மீருக்கு போயிட்டு இவரை கூப்பிட்டு வர்றதுக்காக போகலாம் அப்படியும் இருக்கலாம், எனக்கு அப்படிதான் தெரியுது. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காஷ்மீர்ல எடுத்த அந்த ஷூட் தான். அப்புறம் அந்த மலை பிரதேசம், அந்த காடு வேற லெவல், அந்த ரிவர் வேற லெவல். விஜய் சாருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வாசகம் மாதிரி ஒன்று போட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நதிக்கரை மாதிரி இருக்கு. அதாவது அந்த காஷ்மீர்ல ஒரு ஓர நதின்னு நினைக்கிறேன், அந்த பனி பிரதேசத்துல ஓடுற ஒரு நதி. அந்த நதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான நதிங்க, எப்ப வேணா எப்படி வேணா மாறும், நல்ல விதமாகவும் மாறும், அதாவது காடாவும் மாறும் ஈவலாவும் மாறும், அதுக்கான ஒரு இதுதான் வாசகம் அது. ஓகேவா, இந்த காட்டாறு சொல்லுவாங்களே காட்டாராவும் மாறும் இல்ல நதியா மெதுவா வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியே இருக்கும், அதுக்கான ஒரு இதுதான் ரெஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு தளபதி வந்து இல்ல காட்டாறு மாதிரி மாறுறாரு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது வந்து அப்படிதான் இருக்கும், இன்ட்ரோ பிளாக்காக தான் இருக்கும். ஐநா எதுக்காக பின்னாடி வச்சிருக்காங்கன்னா அந்த தேடி வர கேங் இருக்காங்க தெரியுமா, அவங்கள குறிக்கிறதுக்காக ஒரு சிம்பாலிக்காக அதை வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன் படத்தில் ஒன்று ஐநானா வருதான்னு கேட்டீங்கன்னா வராது எனக்கு தெரிஞ்சு, அவங்கள குறிக்கிறதுக்காக இதை வச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, கொஞ்சம் எஸ்டிமா போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்சிக்கான குறியீடு எதாவது இருக்கான்னு தேடுவாங்களா நிறைய பேர், சில பேர் தான் சொன்னாங்க போஸ்டரை திருப்பி பாருங்க உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் திருப்பி பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், இல்லை ஏதாவது எல்சியுக்கான குறியீடு எதாவது இருக்கா, இல்லை போட்டுருந்தானுங்க அந்த ஏதோ சொல்லியிருந்தானுங்க அந்த ரத்தத்தில் ஒரு எல்சியு மாரி வருது பாருங்க ப்ரோ அதுதான் எல்சியோ, இல்லைன்னா அந்த டைட்டில் கார்டுக்கு கீழே கீழே ஊத்துது இல்லை அது கூட நீங்கள் நல்லா பாருங்க எல்சியூன்னு இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஓனாய் அந்த என்னது கழுதைப்புலி ஐநாவோட வாயை பாருங்க ப்ரோ அது வந்து இது மாதிரி எல்யூன்னு வரும் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அச்சு விட்றானுங்க டீகோடுன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் டீகோட் பண்ண முடியும், நம்ம வந்து படத்துக்கு சம்பந்தப்பட்டதா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேற லெவல். இது வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா கைதிக்கு முன்னாடி நடக்கிற கதை. ஆல்ரெடி வந்து கைதி படம் நல்லா பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு டைலாக் வந்திருக்கும், 10 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும், நிறைய பார்த்து சொல்லுவாப்பல கார்த்தி. அந்த டைலாக்குக்கும் இதுக்கும் அதே மாதிரி எதுக்கோ சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா, லியோக்கு கூட சம்பந்தம் இருக்கு கண்டிப்பா, எல்சியூ தான் 100% வந்து எல்சியூ தான் அது கன்ஃபார்ம். இதுதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டீகோட்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இது வரைக்கும், என் கண்ணில் பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட டீகோட்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாம் பார்த்த வரைக்கும் இதுதான் இவ்வளோதான் ப்ரோ அவ்வளோதான், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ட்ரைலர் டீசர் ஏதாவது வந்தால் தான் நமக்கு தெரியும், வந்தால் அதுலேருந்து கொஞ்சம் சில ஐடியாக்கள் கிடைக்கும். கைதிக்கும் விக்ரமுக்கும் முன்னாடி நடக்கிற கதையா இல்லை இப்போ ப்ரெசண்டாக நடக்கிற கதையா அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி விஜய் சேதுபதியாக இருந்திருந்தால் இப்போ லியோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அது விக்ரம் எனக்கு கைதி 2 வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நினைக்கிறேன், எந்த விவரமா இருந்தாலும் கைதி 2க்கு அப்புறம் தான் லியோட கதை என்ன நமக்கு தெரியும். லியோ என்ன இப்போ ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இது வந்து பாஸ்ட் முடிஞ்சத வந்து சொல்றாங்க நமக்கு. லியோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச கதை, எல்சியோ ஆரம்பிச்ச கதையா கூட இருக்கலாம், கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா மாதிரி தான், கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா, நார்மல் ஒரு சினிமா ஃபேனா பாத்தீங்கன்னா அப்படி சொல்லுவேன், கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அது மாதிரி வந்து இவரை சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்துல இருந்தா ஆரம்பிக்கும், கேப்டன் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்துல இருந்தா அவர் எடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இவரையும் பனி பிரதேசத்துல இருந்தா எடுக்கிறாங்க எப்படின்னு தெரியல, நல்லா இருக்கும் சத்தியமா, சம வெயிட்டிங்ல இருக்கேன் ப்ரோ, சம வெயிட்டிங் எப்படி இருக்கும், விஜய் சேதுபதி வந்து அடி வாங்கி பள்ளிகள்லாம் எகிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. அதுமாதிரி டீகோட் நான் பண்ணி ஏதோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் வீடியோவில் டீகோடுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவரங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிட்ட. ஓகேவா, அந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. அப்படி என்னென்ன வீடியோ நான் ரியாக்ட் பண்ண சொல்றீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஓகேவா, பை பை பை. முக்கியமான விஷயம் என்னன்னா போனுடைய செம்மையா போச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அதாவது முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ஒரு தலை ஃபேனாவும் தலைவர் ஃபேனாவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இது மாதிரி என்னப்பா ட்விட்டர்ல வந்து கதறீங்க வந்து இது பண்றீங்கன்னு, நம்ம அதனா நான் அதை பெருசா எடுத்துக்கல, எனக்கு வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக தான் இருக்கேன், நான் தலை ஃபேன்னா எப்படின்னா ஒரு எப்படிங்க சொல்றது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா, சண்டை போடணுமா, தலைப்பதினா சண்டை போடணும் எனக்கு புரியல. எனக்கு நம்ம ஜாலியா பேசுறோம், நம்ம ஃப்ரெண்ட் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, இப்போ என் ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க, விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்லி, நான் அதனால நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை ப்ரோ, ஜாலியா வீடியோ பண்ணுவோம். அதான் தளபதி சொன்ன ஸ்டைலே சொன்னா பாசிட்டிவ் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நெகட்டிவிட்டி எதுவும் பண்ணாதீங்க அவ்வளோதான். ஓகேவா, நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். ஓகேவா, பாய் பாய் பாய்.